சுஷீலா, பிரைவசின்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டுன்னு நான் சொல்வேன். எல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாரும் நம்ம கேட்டுப்போல, எனக்கு ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு தனிமை வேணும், கொஞ்ச நேரம் எனக்கு புக் படிக்கிறதுக்காக ஒரு நேரம் வேணும்ட்டு எல்லாரும் ஏங்குவாங்க இல்லையா. அதை பற்றிலாம் நம்ம பேசலாம், என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக பேசலாம். ப்ரைவசி அப்படின்னு வரும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட பாஸ்வேர்ட், அவங்களோட பின் நம்பர் இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிப்பாங்க. கேட்டால் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து எதுவுமே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த எண்ணம் வந்து எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மற்றவங்க அவர் பின் நம்பர் கேட்டாலோ, உன்னோட பாஸ்வேர்ட் கேட்டாலோ சொல்லவே கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. காரணம், அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதேச்சும் ஒரு நாள் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கப்ப யாரோ ஒரு ஃப்ரெண்ட் சும்மா ஒரு மெயிலில் கலாய்ச்சி கிண்டல் பண்ணி லவ் யூ மெசேஜ் சும்மா அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் அவ்வளோ அன்யோன்யமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பயங்கரமான சண்டை, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வரைக்கும் பேசல. ஸோ ஒரு எல்லை இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வந்தது கூட நமக்கு நம்மளோட லிமிட் என்னன்னு தெரியும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நாம் எப்படி இருக்கோம்னு தெரியும். ஸோ நம்மளோட ப்ரைவசிக்குள்ளே அவங்க தலையிடக்கூடாது. இதுதான் எல்லாம், இதோட இருந்துட்டா இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ப்ரைவசி எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, வி போத் ஹாவ் ட்ரான்ஸ்பரன்சி. இதில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் பிலீஃப் தான். ஸோ நான் உங்களோட பாஸ்வேர்ட் ரெண்டு பேருக்குமே தெரியும், எல்லாமே தெரியும், எஸ்எம்எஸ் ஒளிவு மறைவே கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்லை, நான் அவரோட ஃப்ரீடமில் தலையிடாத வரைக்கும், அவர் என் ஃப்ரீடமில் தலையிடாத வரைக்கும் தட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இஸ் குட் ஆல்வேஸ். நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்திருந்தார், வீடு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனார், அவர் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி, நான் இன்னைக்கு சனிக்கிழமை வீட்டில் இருந்தேன், நீ வந்து இந்த கான்ட்ராக்டருக்கு வந்து சாப்பாடு கேட்டால் போடுன்னு சொல்லிட்டு போனார். நான் அந்த மாதிரி அவர் வந்தவுடனே சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டேன், இல்லைம்மானார். சரி, உட்காந்து அவருக்கு சாப்பாடு போட்டுருந்தேன். அந்த நேரம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்தவங்க பார்த்து, என்ன கான்ட்ராக்டர் இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி. இதை வந்தவன் எங்கள் வீட்டுக்காரர் வந்தவொடனே அவர்கிட்ட கூப்பிட்டு, உங்கள் ஒய்ஃப் என்ன கான்ட்ராக்டர் டேபிளில் உட்காந்து சாப்பாடு, இப்போக்கி எங்கள் மாமனார் வேறு இருக்கார். உடனே அவர் சொன்னால், நான் தான் போட சொன்னேன், அதில் என்ன தப்பு, அவருக்கு எம்எல்ஏ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சில சமயம் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சில விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க, அது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, எனக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு இல்லை, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும், எனக்குன்னு ஒரு தனி விவாதம் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே அவர் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது உண்டா உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது? இதையும் வந்து நீ என்ன பேசுகிற, நீ என்ன பேசுகிறேன்னு அவர் கேட்கக்கூடாது அப்படின்னு. என்னோடய ஃப்ரெண்ட்லாம் வருவாங்க, இல்லை எங்கெல்லாம் என்னோட படித்த பசங்க தான், இவருக்கு தெரியும். அதில் ஒரு பையன் வந்து என்னை லவ் பண்ணியிருக்கான், அது எனக்கு நிஜமாக எனக்கு தெரியாது. எனக்கு நிச்சயதார்த்தாயி மேரேஜ் ஆக போகுது, 2 டேஸ் நம்ம 3 டேஸ் இருக்குது. அப்போ வந்து லட்சுமி லட்சுமி நான் உனாண்டி கல்யாணம் லவ் பண்ணுறேன், செருப்பால் அடி பண்ணேன், நான் இப்படியே சொல்லுறேன் அவனை சொல்லிட்டு. இப்போ சொல்கிறேன், இடம் நான் உன்னோட பழகிருக்கேன், நான் அவங்க அம்மா பெரியம்மா பெரியப்பான் தான் கூப்பிடுவேன், அப்படி இருக்க உன் எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம் சத்தம் போல். மேரேஜ் ஆகணும் எங்கள் வீட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வேன் வந்து என்ன சொன்னான்னு, சிச்சி விடு நீ அதெல்லாம் எதுக்கு பேசுற. ஆனால் அவன் வருவான், இன்றைக்கும் ஊர்லேருந்து வருவான், வந்தால் நான் உட்காந்து நல்லா அவன் தான் சண்டை போடுவேன். இப்போ அவன் வந்தான் பேசுவேன் நான், இவரும் வாங்கப்போ உட்காருப்பான்ட்டு இவரும் நல்லா பேசுவார். அதனால் அவர் மனசு இது கடுகுற அளவு கூட, அதோடய மொனால் கூட அவர்கிட்ட மனசு அந்த எங்கடா. எனக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக பேசிப்போம், எல்லா விஷயத்துலையுமே ஷேர் பண்ணிப்போம், எதுவுமே மறைச்சது கிடையாது அவர்கிட்ட இது வரைக்கும். ப்ரைவசிங்கிறது எதுக்கு, அந்யோன்யம் தான். மேரேஜ் ஆகிடுச்சு, விட்டு கொடுத்து போகணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீ நான் ஒன்றாகும்போது இது நமக்குள்ளே என்ன ஒரு ப்ரைவசி வேண்டியது இருக்குது. மா, நீங்கள் நிறைய விஷயங்கள் அழகாக எடுத்து சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், எல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது ரொம்ப நான் கல்யாணம் செஞ்ச புதுசில் வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்யாணம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எல்லைனா என்ன, ஸ்பேஸ்னா என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் பதில் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பதில் கொடுத்துருந்தாரு, தோஷிலா எப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்னோடய மனைவிக்கு வந்து நிறைய இடம் கொடுத்தேன், ப்ரைவசி, அவங்க எங்கே போகிறாங்க இது பண்ணுறாங்க எதுவுமே நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப விபரீதமாக முடிஞ்சது, ஏன்னா அவங்க வேற யாரையோ காதலிச்சுட்டு அந்த கல்யாணத்துலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த வேதனையான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ்புக்லேயே அவர் வந்து சொன்னார். இந்த மாதிரி சம்பவம் வந்து எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இல்லைனாலும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ் மூலமாக அவங்களுக்கு நடந்திருக்கலாம் இப்படி ஒரு விபரீதம் இவங்க சொன்ன மாதிரி. பட் சிலர் வந்து அவங்கள மதித்து நம்மளோட சக மனுஷி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கும். ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் இந்த எல்லை வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற எல்லைனா என்ன? என்னோட மொபைலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, மெசேஜ் பண்ணுறது எல்லாம் பண்ணுவேன். அதில் நீ என்ன பண்ணுற, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஓகே, இது எப்போவுமே எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஜென்ரலி பார்த்தா இப்போ நான் வந்து அவர் இப்போ ஸ்மோக்கிங், அவர் இனிஷியலாக சொன்ன மாதிரி அவர் ஸ்மோக் பண்ணார்னாலோ இல்லை அவர் ட்ரிங்க் பண்ணாலோ இல்லை எதுனாலுமே நான் போய் நோண்ட மாட்டேன். ஐ நோ ஹி ஹாஸ் கண்ட்ரோல், இல்லை நானே அவருக்கு சைட் டிஷ்லாம் பண்ணி கொடுப்பேன்.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா, தட் இஸ் தி ப்ராக்சிமிட்டி. நான் போய் இது பண்ணாதீங்க, எவ்வளோ சிகரெட் குடிச்சிங்க, எவ்வளோ பெக் சாப்பிட்டீங்க அப்படின்லாம் இருக்கும்போது தான் ஐ ஐம் கோயிங் டு டச் இஸ் ஈகோ. அவரோட ஃப்ரீடத்தையும் நான் அப்போ தான் வந்து இது பண்ணுறேன்றது. அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா, சில சமயம் வந்து இப்போது சிங்கிங் போகிறேன், இல்லை ரெக்கார்டிங் போகிறேன், இல்லை வெளியில் எங்கே போயிருந்தாலுமே ஐ டெல்லும் வேர் ஐ கோ ஐ ஹாவ் அ இது. ஸோ ஐ அவர் அது மட்டும் தான் சொல்லுவார், நீ போகிறேன்னும் போது எனக்கு மெசேஜ் மட்டும் சொல்லு, எங்கே போகிறேன் எங்கே இது பண்ணுறேன்றது. ஸோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஃப்ரீடம் அனுபவிச்சேனோ டச்சுட் இன்றைக்கும் அந்த ஃப்ரீடம் அனுபவிக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து சில விஷயத்தில் தலையிடவே கூடாது, நான் இப்படி தான் செய்வேன், சில விஷயங்கள் நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் வாழ்வேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன? உங்கள் கணவர் எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார்? நான் இங்கே சென்னையில் நான் படிக்க வந்தேன். கிராமத்தில் நான் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இருந்தேன், பிஏ தமிழ் இலக்கியம். இப்போ இங்கே வரும்பொழுது எல்லோரையும் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் சுடிதார் ஜீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கல்லூரிக்கு வருவாங்க. நான் சாதாரணமாக திருமணம் ஆகிட்ட பிறகு படித்ததால புடவை தான் கட்டிட்டு வருவேன். அப்போ அவர் கையில் நான் கேட்பேன், கொஞ்சம் சுடிதார் அந்த மாதிரி எல்லாம் காலேஜுக்காக போட்டுக்கலாமா அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ அவர் அதுக்கு சொல்லுவார், ஸோ நீ எப்படி இருக்கிறியோ அது உன்னோட விருப்பம், ஆனால் எப்படி இருந்தாலும் சாதாரணமாக எளிமையாக இருக்கிறது தான் பொதுவாக அழகு பெண்களுக்கு, ஆனால் எனக்கு அது பிடிக்கும், அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார், நான் என்ன நிறைய கடல் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது.